Hello, welcome, welcome to INSEE Infotech. INSEE Infotech, like government jobs with daily updates and CVEST, Council for Vocational Education and Skill Development courses panitirukom. Nariya technical videos and empowerment videos, daily news updates ungalukku kuduthirukom. First time inga videos paakravanga kandipa subscribe pannunga and bell icon ay click pannunga. Indha videos definitely ungalukku useful ah irukum nambra. And innikku nama discuss panna pora vishayam, schools la reopen panna poranga. September 1st announcement vandirukku. So ena confirm பண்ணல பட் நிறைய சான்சஸ் இருக்கு 9th டு 12th வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீ ஓபன் ஆகிறதுக்கு சோ நிறைய மென்ட்டலி என்ன प्रिபெயர் ஆகணும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க என்ன மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும் நம்மளோட ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி செப்டம்பர் 1st ஸ்கூல் ரீ ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் வீக்லி 6 டேஸ் வரைக்கும் வர்க்கிங் டேஸ் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் இது வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல இந்த கிளாसेस கண்டக்ட் பண்ணலாம் பெரிய என்விரான்மென்ட் இருக்கிறது மாதிரி ஸ்கூல்ஸ் ஆனதுனா ஒரு கிளாஸ் ரூமுக்கு 20 ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் ரூமோட ஸ்ட்ரக்சர் பெருசா இருந்ததுனா மேபி அதுக்கு மேல கூட அலோ பண்ணலாம் பட் ஒரு பெஞ்சுக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறது மாதிரி மேக்ஸிமம் இருக்கும் அண்ட் கம்மியான ஸ்பேஸ் இருக்கிறது மாதிரியான ஸ்கூல்ஸ்ல ஷிஃப்ட் பேசிஸ்ல வைக்கிறதுக்காக அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ் அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 3 டேஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் ஷெட்யூல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ 27th டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வேக்சினேட்டடா இருக்கணும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாமே டெஃபினட்டா வேக்சினேட்டடா இருக்கணும் ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ மற்றபடி ஸ்கூல்ல நம்ம எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பா எப்பவுமே சொல்ற மாதிரி மாஸ்க் கம்பல்சரி அண்ட் சோசியல் டிஸ்டன்ஸ் டெஃபினட்டா கம்பல்சரி அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பாலிசிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டெஃபினட்டா ரொம்பவே டீட்டெயிலா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஹேண்ட் வாஷ் அடிக்கடி பண்றது சானிடைஸ் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி பண்ண அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அண்ட் கண்ணை டச் பண்றது வாயை டச் பண்றது மூக்கை டச் பண்றது அடிக்கடி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் குழந்தைங்க சேர்ந்து இருக்கிறது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் நார்மலா கிளீனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டிங் அந்த மாதிரி டிப்ஸை வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும் டெய்லி கிளீன் பண்ற மாதிரி பாத்ரூம்ஸ் கிளீன் பண்ற மாதிரி இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அண்ட் நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிக்கா இருந்தாங்கன்னா உடனே இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லணும் இந்த மாதிரி அவங்களுக்கு உடனே லீவ் அலகேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் இப்போ நீங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 1 week பிஃபோரே உங்களோட டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க டெஃபினட்டா ஷேர் பண்ணணும் அண்ட் ஸ்கூலோட கிளீனிங் ஒர்க்லாம் அதோட ப்ரீவியஸ் டேயே ஸ்கூல் ரீ ஓபன் ஆகிறதுக்கான ப்ரீவியஸ் டேயே கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கணும் அண்ட் 1 to 8 வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டா ஆன்லைன் கிளாஸஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் 1st ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்ட் இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னன்னா 60% ஆஃப் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் நெட்ஒர்க் அவைலபிலிட்டி ஸ்மார்ட் போன் அவைலபிலிட்டி இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருந்திருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டடி சைடு வந்து ஒரு பெரிய கேப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக 45 days குழந்தைங்களுக்கான சில எம்பவர் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க சோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பா இதுக்கு ஏத்த மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்கூல்ஸ்க்கு போக போறீங்க நல்ல ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸும் பார்க்க போறீங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்பீங்க டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு இதே ஹாப்பினஸ் டெஃபினட்டா கண்டினியூ ஆகும்னு நாங்க நம்புறோம் அண்ட் இதே மாதிரியான ஒரு வீடியோஸோட இன்னொரு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சில டெக்னிக்கல் அண்ட் சில எம்பவர்மெண்ட் அண்ட் டிப்ஸ் வீடியோஸோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றோம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோஸ் பாக்குறவங்க டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங்